Guys, welcome back to our channel. So, in this video, we are going the Mughal Empire Part 2. Actually, Part 1 video portal. You can check it out. So, check it out. So, we are Part 2. So, in this video, we are Humayun and Sher Khan. You can see them. First, Humayun is who? இது ஒரு டவுட் வரலாம் ஹுமாயூன் அப்படிங்கறவங்க வந்து பாபரோட சன் ஓகேவா பாபர் வந்து வந்து முடியாம தானே இறந்தாங்க சோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே ஹுமாயூன் அப்படிங்கற அவங்க பையனை வந்து கிங்காக்கி வச்சு தான் அவங்க இறந்திருக்காங்க ஓகேவா ஹுமாயூனோட வந்து 1530 to 1540 and 1555 to 1556 நீங்க வந்து கேக்கலாம் ஏன் அந்த கேப் இருக்கு 1540 க்கு 1555 க்கு 15 இயர்ஸ் ஏன் கேப் இருக்குன்னு நீங்க கேக்கலாம் ஏன் அப்படினு இந்த கதையை ஃபுல்லா பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஹுமாயூன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து பேட்டில்ஸ் நடந்திருக்கு யார் யாருக்கு அப்படின்னா ஹுமாயூன் அண்ட் வந்து ஷேர்கான் ஷேர்கான் டிஃபீட்டட் ஹுமாயூன் இன் 1539 ஓகேவா 1539 வந்து ஷேர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் வந்து பேட்டில் நடந்திருக்கு த பேட்டில் ஆஃப் சௌசா அது பேர் அதில் வந்து ஷேர்கான் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஹுமாயூன் வந்து தோத்துட்டாங்க ஓகேவா அப்போ வந்து அந்த ஆட்சி வந்து அதாவது இந்த முகல் எம்பையரோட ஆட்சி வந்து ஷேர்கானுக்கு போயிருச்சு அது அப்புறமேட்டிக்கா ஷேர்கான் டிஃபிட்டர் ஹுமாயூன் அண்ட் 1540 அதாவது 1540 இந்த பேட்டில் ஆஃப் கனாஜ் அப்படிங்கிற ஒரு பேட்டிலில் ஷேர்கான் வந்து ஹுமாயூனை மறுபடியும் தோக்கடிச்சிடுறாங்க ஸோ இதுக்கு புக்ஸ் பார்க்கலாம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹுமாயூன் அது வந்து ஹுமாயூன் எழுதுனது தான் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹுமாயூன் ஓகேவா அதில் போயட் யார் அப்படின்னா ஹுமாயூன் த சிஸ்டர் ஆஃப் குல்ப்தான் பெகம் அதாவது ஹுமாயூனோட தங்கச்சி இருக்காங்கல்ல குல்ப்தான் பெகம் அவங்க எழுதுனது தான் இந்த இது புக்கு ஓகேவா இப்போ வந்து ஷேர்ஷா சார் அதை பற்றி பார்க்கலாம் ஐ மீன் த ஷேர்கான் ஷேர்கானுக்கு வந்து ரெண்டு பேர் ஷேர்ஷா சார் அண்ட் ஷேர்கான் ஓகேவா ஷேர்கானை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து இந்த லைன் ஆஃப் கிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் 1540 டு 1545 அதாவது இந்த பேட்டில் ஆஃப் கானாஜ் நடந்துச்சுல அதிலிருந்து 1545 அது வரைக்கும் அந்த ஷேர்கான் இருந்திருக்காங்க ஓகேவா அவங்க ஆட்சி இருந்திருக்கு இது பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷர் டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஷேர்கானை பொறுத்த வரைக்கும் த லைன் ஆஃப் கிங் ஓகேவா திவானி இ விசார்ட் இதெல்லாம் என்னது அப்படின்னா அந்த பொறுப்புகளை வந்து ஷேர்கான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் இது திவானி இ விசார்ட் அப்படின்னா வரவு மற்றும் செலவு பொறுப்பாளர் திவானி இ ஆர் இஸ் இராணுவ பொறுப்பாளர் திவானி இ ரசாத் வெளியுறவு மற்றும் தூதரக பொறுப்பாளர் திவானி இ இன்சா அரசு ஆணைகள் மற்றும் கடித போக்குவரத்து பொறுப்பாளர் ஸோ இப்போ முக்கியமான நோட்ஸ் பார்க்கலாம் அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் ஷேர்ஷா சார் ஓகேவா அதாவது அக்பரோட முன்னோடி என அழைக்கப்படுபவர் வந்து ஷெர்ஷா சார் நவீன நாணய முறையின் தந்தை வந்து ஷேர்கான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்எம்எஸ்ல கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அது முக்கியமாக படிச்சுக்கணும் இது வந்து யார் யாருக்கு அப்படின்னா என்எம்எஸ் அண்ட் என்டிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஸ்க்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து தேவைப்படும் ஸோ வந்து இதெல்லாம் முக்கியமாக படிச்சுங்க இதில் நோட்ஸ் பண்ணிக்கோங்க தேவநாயகிரி எழுத்தில் நாணயத்தின் ஷேர்கான் பெயரை பொறுத்தார் பிராணாலகி என்ற கட்டிடத்தை உருவாக்கினார் ஷேர்ஷா கான் அதாவது ஷேர்ஷா சார் ஷேர்கான் இருக்காங்கல்ல அவங்க வந்து த பேட்டில் ஆஃப் கலிங்கா அப்படின்னு வந்து ஒரு பேட்டில் இறந்துடுறாங்க அவங்களோட மையம் வந்து இஸ்லாம்ஸா அப்புறம் வந்து முகமது அதில்னு சொல்லுவோம்ல அவங்க தான் முகமது அதில் ஷா சன்ஸ் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் ஷேர்ஷா சாரோட சன்னு இப்போ வந்து இன்னொரு பேட்டில் நடக்குது அதாவது ஹுமாயூன் வந்து இருக்காங்கள ஹுமாயூன் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இஸ்லாம்ஸா அதாவது ஷேர்கானுக்கும் நடந்த வார் தான் இது த பேட்டில் ஓகேவா இதில் வந்து இஸ்லாம்ஸா அண்ட் முகமது ஓகே இவங்களோட ஹுமாயூன் வந்து சண்டை போட்டிருக்காங்க ஹுமாயூன் தான் அதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஹுமாயூன் வந்து ஜெயிச்சு 1556 வந்து இறந்துடுறாங்க 1555 அந்த பேட்டில் நடக்குது 1556 வந்து அவங்க இறந்துடுறாங்க ஓகே ஆனால் வந்து ஜெயிச்சது வந்து ஹுமாயூன் ஓகேவா அது நோட் பண்ணிக்கோங்க இவங்களோட சன் வந்து அக்பர் அவங்க தான் இவங்க அதாவது நம்ம இது பார்த்தோம்ல பாபர் பார்த்தோம்ல பாபர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே ஹுமாயூனை வந்து சன கிங் ஆக்கிட்டு தானே வந்து அவங்க இறந்துட்டாங்க அதே மாதிரியே அந்த ஹுமாயூனை இறக்கிறதுக்கு முன்னாடி அக்பர் அதாவது அவங்க மையனை வந்து கிங் ஆக்கிட்டு தான் இவங்களே இறந்துடுறாங்க ஓகேவா ஸோ அடுத்த பார்ட் பார்க்கலாம் பார்ட் த்ரீயாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் நம்ம பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி எனக்கு வேணும் இந்த மாதிரி நான் படிக்கணும் அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோ ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஸோ தேங்க்யூ டேக் கேர் பை பை ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தேங்க்யூ டேக் கேர் பை பை